என்னை சேரும் அதை வாங்கி தந்த பொருளை எல்லாம் எல்லாம் என்னை சேரும் சேரும். அப்படியா, எப்படி இருக்கீங்க நிஷா பிரியா? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன், நலமோட வாழ்க. நீங்க சிரிச்ச முகமா இருக்கீங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கு பார்க்க. வாசல் திறந்து இருந்துச்சு, டக்கு நுழைஞ்சிட்டேன். சரி, அன்னைக்கு வந்து என்ன கொடுத்துருங்க எனக்கு சமையல்? நான் பார்த்தேன், அப்புறம் கை வந்து களையாச்சு, அவன் டக்குன்னு போட்டேன். சரி, என்ன சமையல் இன்னைக்கு? ஆயா மசா டொமேட்டோ. ஆயா மசா டொமேட்டோ, அப்போ கோழியுடன் தக்காளி சமையல? அப்படியா, சரி. நீங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல வரேன். ஆனால் இருந்த போதிலும் நான் பார்க்கணும்ல, கொஞ்சம் வேலைகள் நான் பார்க்குறேன். இப்போ எல்லாம் தயார் பண்ணி வச்சிட்டீங்க, இதுக்குள்ள தயாரான பொருளை பார்க்க போமா? சரி, இது தேவையான பொருட்கள் வந்து எங்கே இருக்கு? வெட்டிய கோழி, அரைத்த மிளகாய், நறுக்கிய வெங்காயம், மஞ்சள் தூள், எண்ணெய், லவங்கம் பூ, பட்டை, அரைத்த பூண்டு, அரைத்த இஞ்சி, தண்ணிப்பால், தக்காளி பசை, சீனி, உப்பு, நறுக்கிய தக்காளி, பச்சை பட்டாணி. இப்போ அடுத்தது நம்ம நேரத்தை வீணாக்காம இப்போ நம்ம சமையலுக்கு போகலாமா? இப்போ நான் பார்க்க போகிறேன், நீங்கள் சமையல் செய்ய போகிறீங்க. முதல் என்ன பண்ண போகிறீங்க, எல்லாம் ஒன்றுனா செய்யணும், அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் சமையல் இப்போ ஆரம்பிக்கலாம். சரியா, செய்யுங்க, வேலை செய்யுங்க, நான் பார்க்கணும். விரு விரு பேசிக்கிட்டு தான் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பீங்களா? வேலை முதல் வந்து கோழியை பொரிக்கணும். முதல் பொரிக்க பொரிக்க ஆரம்பிக்க அதை மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணணும். ஏன் மேரினேட் பண்ணுறோம்? எதை வச்சு மேரினேட் பண்ணுறோம்? மஞ்சத்தூள் போடுறேன், தேவையான அளவு மஞ்சத்தூள். தேவையான அளவு இறைச்சியில சேரணும், அழகா உப்பு போடணும், தேவையான அளவுக்கு உப்பு போடணும். சரி, இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும்? பொரிக்கணும். பொரிக்கணும். எண்ணெய் முதல் ஊத்துங்க. எண்ணெய் ஊற்றுறது உங்களுக்கு தெரியணும், ரொம்ப ஒரு போக்கி ஊற்றக்கூடாது. உள்ளே இருக்க என்ன ஆகும்? எண்ணெய் ரொம்ப இல்லையா? அதுவும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் வரும். சரி, அப்போ பதுசாக அந்த இறைச்சி போடுங்க. நீங்க நீங்க அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டுக்கோ. ஆரம்பிக்கலாமா? இங்க நீங்க அங்க ஆரம்பிங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்துறோம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? எண்ணெய் ஊத்திட்டேன். இது முதல்ல எண்ணெய் ஊத்திட்டீங்க. எண்ணெய் ஊத்தியாச்சு. சரியா, இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து லவங்க போடுறோம். லவங்க தேவையான அளவுக்கு தான். இப்போ ஒன்னு மட்டும் போட போறோம். சரி, அப்புறம் ஏ அதை போடுறோம். தேவையான ரெண்டு பட்டையை போடணும்.
தேவையான பூண்டு ஒரு ஸ்பூன் பூண்டு சின்ன கருங்கு இஞ்சி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் டீ ஸ்பூன் தேவையான பால் ரெண்டு கரண்டி இருக்கு இங்க ஊத்துறாதீங்க அங்க ஊத்துறேன் பிறகு அதை நம்ம வந்து பின்னணும் என்ன விடக்கூடாது பின்னாட்டா அப்ப எல்லாம் அதெல்லாம் கலந்து அப்ப நல்லா இருக்கும் வணக்கம் ரமண அதுலயே என்னத்துல இருக்கீங்க இந்த கோழி கோழி நினைவு வந்துருச்சு இதுக்கு மேல ஒண்ணு செய்ய வேணாம் சரி அடுத்தது டொமேட்டோ சாஸ் போட போறேன் போட்டாச்சு போடுங்க பாக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு அவங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு இன்னி பாக்கணும் பாருங்க இப்ப நல்லா கிண்டி விட்டுறாதீங்க கிண்டா பண்ணீங்களா அது அப்படியே கட்டியாயிரும் அதுவும் இல்லாமல் தீ பிடிக்காமல் பார்த்துங்க அடி தீ பிடிக்காமல் பார்த்துங்க சரியா எண்ணெயோடு எடுக்க வேணாம் அப்படி இருக்கும் ஒரு தட்டு எடுத்து அப்படியே மிதம் எடுக்கணும் இப்போ அதெல்லாம் செய்யணும் போட்டுட்டு அதன் பிறகு என்ன கிண்டு அரைச்சி போட்டு ஒரு கிண்டு பிறகு அடுத்தது என்ன செய்யணும் வெங்காயத்தை போடணும் அட வெங்காயம் வெங்காயம் எடுத்து போடணும் ஆமாங்க வெங்காயம் வெங்காயம் வந்து ஏன் நம்ம வந்து சிறிய நறுக்கிய வெங்காயம் போடலாம் இது பெருசா அப்படி போட்டா நல்லா வாசனை மனமா இருக்கும் அடுத்தது என்ன டொமேட்டோ தக்காளி எல்லாத்தையும் அப்படியே போடணும் அதுக்கு மங்க போட்டு போட்டு தக்காளி போட்ட பிறகு ரொம்ப அவசரம் கிண்ட வேணாம் கடைசியால நம்ம என்ன பண்ண போறோம் இந்த என்னது கச்சாந்தி போடலாம் இது வந்து எத்தனை ரெண்டு கரண்டி போடலாம் தக்காளி சமையல் டொமேட்டோ ஐயா மசா டொமேட்டோ நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாமே ஐயா